வெள்ளித்தர சினிமா போலவே இப்பெல்லாம் சின்னத்திரையில் டெலிகாஸ்ட் பண்ணுற சீரியலுக்கும் ஒரு தனி ரசிகப்பட்டாலுமே இன்னைக்கு இருந்துட்டு வராங்க. மேலும் இன்றைய காலகட்டத்தில் பலருமே பார்த்திங்கன்னா இப்போ சீரியல்களை விரும்பி பார்த்து வராங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சேனல்லையும் பல விதமான சீரியல்களை இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க. மேலும் இப்போ சினிமா போலவே ஒரு விஷயம் இப்போ சீரியல்லையும் அது பின்பற்றப்பட்டு வருது. அது வேறு ஒன்றுமே இல்லை, குறிப்பாக சினிமா பொறுத்த வரையில் ஒரு நடிகர் நடிகைகள் சில படங்களில் ஒன்றா சேர்ந்து நடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட பேர் பிடிச்சி போய் ஃபேன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நிஜ வாழ்க்கையிலும் திருமணம் பண்ணிக்கிட்டால் எப்படி ஆகும், இந்த மாதிரிலாம் பலரும் கேட்பாங்க. மேலும் இந்த மாதிரியும் திருமணம் பண்ணிக்கிட்டால் பல ஜோடிகளும் சினிமாவில் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதையே தான் சீரியல்லையும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சீரியலில் இவங்க ஜோடி பிடிச்சி போன ஃபேன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நிஜ வாழ்க்கையிலையும் திருமணம் பண்ணிக்கிட்டால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல ஃபேன்ஸில் விரும்புவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பல திருமணங்கள் நடந்திருக்குது, பல ஜோடிகள்லாம் சீரியல் நடிச்சு மூலமா திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சினிமாலேயும் மட்டும் இல்லாமல் சீரியலும் நடந்திருக்குது. ஸோ அந்த வகையில் ஜீ தமிழில் ரொம்பவே ஃபேமஸாக டெலிகாஸ்ட் பண்ணுற சீரியலில் ஒன்று தான் பூவே பூச்சோடுவா. இந்த சீரியல் நடிகை தான் இப்போ திருமணம் பண்ணிக்க போகிறதா சொல்லி ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியாக்கள் வாயில் பேசப்பட்டு வருது. ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்துருக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுற சேனலான சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் இப்படி பல சேனலில் ஒளிபரப்பானாலும் ஒரு சில சீரியல்கள் மட்டும் தான் டிஆர்பியில் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் பண்ணுற சீரியல் தான் இன்றைக்கு வரைக்கும் டிஆர்பியில் நம்பர் ஒன் வந்துட்டு வருது. அதுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தா இந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுற சீரியல் சொல்லலாம். ஏன்னா அந்த சீரியலில் டெலிகாஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு சீரியலும் புதுவிதமான சீரியலாக தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் பண்ணுற ரொம்ப ஃபேமஸான சீரியல் ஒன்று தான் பூவே பூச்சோடுவா. இந்த சீரியலுக்குன்னு ரசிகை மத்தியில் பெரும் வரவேற்பு கிடச்சிட்டு வருது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீரியல் நடிகர் கதாபாத்திரம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குது. அதனாலே பல தரப்பு ரசிகர்களும் ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் பண்ணுற இந்த பூவே பூச்சோடுவா சீரியலை தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. இந்த சீரியல் 2010 டாப் 10 சீரியல்லையும் இடம் பிடிச்சிருந்திருக்கு. அந்த அளவுக்கு ரசிகை மத்தியில் தொடர்ந்து வரவேற்பு கிடச்சிருக்குது. மேலும் இந்த சீரியலில் சக்தி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் ரேஷ்மா. இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன்பேஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க அடிக்கடி சோசியல் மீடியா ஆக்டிவாக இருப்பாங்க, பல ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வருவாங்க. அதன் காரணமாகவே இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகப்பட்டாலுமே இருந்துட்டு வராங்க. மேலும் கேரளாவை சேர்ந்த ரேஷ்மா சென்னையில் தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. மேலும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் என்ற நடன நிகழ்ச்சியில் நாம் இவங்களை பார்த்துருப்போம். அதன் மூலமாக தான் இவங்க ரசிகை மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க ஒரு சில சீரியல்கள் நடிக்கவும் ஆரம்பித்தாங்க. இப்போ தான் இவங்க ஜீத்தன் டெலிகாஸ்ட் பண்ணுற பூவே பூச்சோட சீரியல் நடிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் தான் இதே சீரியலில் சுந்தர் கதாபாத்திரத்தில் நடிக்கிற மதன காதலிகா சொல்லி ரேஷ்மா ரீசெண்டாக அவங்கள சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்காங்க. மேலும் நடிகர் மதன் பொறுத்த வரையில் விஜய் தொலைக்காட்சியில் உள்ள கணக்கணு காலங்கள் சீரியல் நடிச்சிருக்காரு. அதன் மூலமாக ரொம்ப ஃபேமஸானு சொல்லலாம். மேலும் மதன் பார்த்தீங்கன்னா பல சீரியல் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ இவர் அதே சீரியலில் குறிப்பாக சொல்லணும்னா பூவே பூச்சோட இவங்க கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இதன் மூலமாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே காதல் ஏற்பட்டுருக்குது. இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க விஷயத்தை அவங்கள சோசியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்காங்க. இதில் மதன் என்ன சொல்கிறாருன்னா பொதுவாக அனைவரும் புத்தாண்டுக்கு ஏதோ ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, அந்த வகையில் தான் நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். மேலும் ரசிகர்களை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதன் காரணமாக தான் நாங்கள் புத்தாண்டு அன்றைக்கி இந்த விஷயம் சொல்கிறோம். அந்த மாதிரி அவரோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறதாகவும் அந்த விஷயத்தில் சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் இந்த விஷயத்து கேள்விப்பட்ட சீரியல் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இவங்களோட ரசிகர்களும் இப்போ இவங்களுக்கு வாழ்த்துக்களை சோசியல் மீடியா வாயில் இப்போ தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.